பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் தமிழ் மக்கள் பல பேருடைய கோபத்திற்கு ஆளாகியுள்ள ஒருவர் காயத்ரி ரகுராம். பிக்பாஸில் உள்ள போட்டியாளர்களில் கோபப்படுவதை மட்டுமே தன் அடையாளமாக கொண்டவர் காயத்ரி ரகுராம். இவர் 1983 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 தேதி சென்னையில் பிறந்தார். காயத்ரி ரகுராம் சினிமா பின்னணியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை பிரபல நடன இயக்குனர் ரகுராம் மற்றும் இவரது தாய் கிரிஜாவும் ஒரு நடன இயக்குனர். இவர்களது திருமணம் ஒரு காதல் திருமணம். ரகுராம் திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக இருந்தபோது அவரிடம் அசிஸ்டண்டாக சேர்ந்தவர்தான் கிரிஜா. அதன் பிறகு இவர்களுக்குள் ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிந்தது. காயத்ரிக்கு ஒரு அக்கா உள்ளார். அவர் பெயர் சுஜா. சுஜாவும் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். காயத்ரியுடைய கொள்ளு தாத்தா கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம் இவர் ஒரு இயக்குனர். தற்பொழுது சினிமா துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய நடன இயக்குனர்களான கலா மாஸ்டர் மற்றும் பிருந்தா மாஸ்டர் இவர்கள் இருவருமே காயத்ரியுடைய சித்திகள், அதாவது காயத்ரியின் அம்மா கிரிஜாவுடைய தங்கைகள். அதோடு இவரது பெரியம்மா ஜெயந்தியும் ஒரு நடன இயக்குனர். அவர்களது மகள்தான் கீர்த்தி. இவர் மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் ஆங்கராக பணியாற்றினார். அதோடு விஜய் டிவியிலும் சில நிகழ்ச்சிகளில் ஆங்கராக வந்துள்ளார். இவர் நடிகர் சாந்தனு பாக்யராஜுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காயத்ரி தன்னுடைய 19 வயதில் சார்லி சாப்ளின் என்ற திரைப்படத்தில் நடித்தார். முதன் முதலில் இவர் கதாநாயகியாக அறிமுகமான இந்த படம் 2002 ஆண்டு வெளியானது. திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்பது தன்னுடைய ஆசை இல்லை என்றாலும் வாய்ப்புகள் அதிகமாக வந்ததால் இந்த திரைப்படத்தில் அவர் நடித்ததாக கூறப்படுகிறது. அதே 2002 ஆண்டு கன்னடா மற்றும் மலையாளத்திலும் இவரது முதல் படம் வெளியானது. 2003 ஆண்டு முதல் தெலுங்கு படத்தில் இவர் நடித்தார். அதன் பிறகு சில படங்களில் நடித்துள்ள இவர் 2006 ஆண்டு தீபக் சந்திரசேகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அமெரிக்காவில் இவர் தன் கணவருடன் செட்டிலான காரணத்தால் சினிமாவில் நடிப்பதை கைவிட்டார். அதன் பிறகு தன்னுடைய கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து 2008 ஆண்டு மீண்டும் இந்தியா வந்தார். 2008 வெளியான ஜெயம் கொண்டான் படம் மூலம் இவர் தன் நடன இயக்குனர் தொழிலை தொடங்கினார். 2009 இவர் தன் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றார். இதுவரை இவர் 100 மேற்பட்ட படங்களுக்கு நடன இயக்குனராக இருந்துள்ளார். இவரது தந்தை ரகுராம் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி காலமானார். இவர் சினிமா துறையில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் பங்கு பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் இவர் உறுப்பினராக உள்ளார். அதோடு கடந்த தேர்தலின் பொழுது பாஜக போட்டியாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பிலும் இவர் ஈடுபட்டார். தற்பொழுது இவர் கலந்து கொண்டுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் இவர் தமிழ் மக்களிடம் அதிகமாக பேசப்படும் பிரபலமாக மாறியுள்ளார். இருப்பினும் இந்நிகழ்ச்சி மூலம் இவர் கெட்ட பெயரையே அதிகமாக சம்பாதித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பிடிக்கலனா இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணாதீங்க. இவரை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.